ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறது. அவர் தினமுமே காலையில் போவார். அவருக்குன்னு ஒரு சின்ன கடை வச்சுருந்தார். அந்த கடையில் போயிட்டு மக்களோட காலணிகள் இது எல்லாத்தையுமே சரி செய்கிறது, பழுது பார்க்குறது தான் இவருடைய பிரதான தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய கடை எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரையரங்கம். அந்த திரையரங்கத்தோட முன்னாடி அவருடைய கடையை அமைச்சிருந்தார். அங்கே தான் மக்கள் வந்து அதிகமாக போயிட்டு வருவாங்க. அதனால் எப்படியுமே இவருக்கு தினமும் ஒருத்தர் ரெண்டு பேர் அவருடைய செருப்பை தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாக தான் இவர் வந்து வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் அங்கே ரொம்ப அதிகமாக மழை பெய்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழை காரணமாக மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ அடர் மழையில் கூட இந்த மனிதர் அவருடைய கடையை மூடாமல் யாராவது வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருக்காரு. காலையிலிருந்தே மழை ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட மதிய நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆகியுமே மழை வந்து விடுறப்பாடாக இல்லை. மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் மழை வந்து லேசாக விட ஆரம்பிச்சிச்சு. இவருமே யாராவது வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு சிறுமி ஒருத்தர் அங்கே வராங்க. அந்த சின்ன பொண்ணு கையில் அவங்களுடைய வலது கால் செருப்பை கையில் வச்சுருக்காங்க. அந்த செருப்பை இவர்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த செருப்பு கொஞ்சம் லேசாக பழுதாயிருக்கு, இதை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் அந்த செருப்பை வாங்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த இடத்துலலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய எண்ணெய் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிறுமி சொல்கிறாங்க, சரிங்கய்யா நீங்கள் சரி செஞ்சு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிடுறாங்க. இவர் அந்த செருப்பை சரி செய்கிறதுக்கு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தலையை உயர்த்தி பார்க்குறாரு. ஆனால் அதற்குள்ளார அந்த சிறுமி ரொம்ப வேகமாக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த தெருவோட முனைக்கே போயிட்டாங்க. சரி அவங்க திரும்ப வருவாங்க, வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அந்த செருப்பை வந்து சரி செய்கிறாரு. வெற்றிகரமாக அந்த செருப்பை சரி செஞ்சு முடிச்சிட்டாரு. சரி எப்படியும் அந்த சிறுமி வருவாங்க, அந்த பெண்மணிக்கிட்ட இந்த செருப்பை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு, அந்த சிறுமி வரவே இல்லை. சரி ஒருவேளை திரையரங்கத்துக்கு எது போயிருப்பாங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த திரையரங்கத்தோட கடைசி காட்சியுமே முடிஞ்சிடுச்சு. எல்லா மக்களுமே வெளியில் வராங்க. இவரும் காத்துக்கிட்டே இருக்காரு, கண்டிப்பாக அந்த சிறுமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த சிறுமி வரவே இல்லை. சரி ஒருவேளை மறந்துட்டு போயிருப்பாங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை இவர் கையில் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டார். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு வராரு. எப்பவும் போல் காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே அந்த சிறுமி வரவே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இது தினமுமே வாடிக்கையாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். தினமும் காலையில் வரும்போது அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு வருவார், திரும்ப போகும்போது அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு போயிடுவார். எப்போயாவது அந்த சிறுமி கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தினம் தினம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் அவருடைய வீட்டில் அந்த செருப்பை வச்சுருந்தார். அப்போது இவருடைய மனைவி அந்த செருப்பை எடுத்து பார்க்குறாங்க. என்ன ஒரு செருப்பு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அந்த செருப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கற்கள்லாம் அங்கங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ கவர்ச்சிகரமாக சிகப்பு நிறத்தில் இருக்குது அந்த செருப்பு. சரி இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, சரி இந்த செருப்பை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன பொண்ணோட செருப்பு தான், அதனால் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. சரி காலில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை உள்ளே நுழைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்படும் விதமாக அந்த சின்ன செருப்பு இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இவங்க காலுக்கு பொருந்துற மாதிரி அதோடய சைஸ் வந்து அதிகரிச்சிருச்சு. இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம்தான். அவங்க காலில் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் இந்த மனிதர் அவங்கள பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அவங்க மனைவியை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏமா அப்படி பண்ணுற, இது வந்து நம்மளை நம்பி ஒரு பெண்மணி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, மறுபடியும் அவங்கக்கிட்ட இதே மாதிரி ஒப்படைக்கணும், அதுவும் அதை வந்து ஒரு சின்ன பொண்ணோட செருப்பு, அதை போய் இவங்க காலில் போடுறியே அந்த செருப்பு வந்து அருந்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் அந்த செருப்பு கையில் பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு, ஆனால் நான் காலில் மாட்டினோடனே என்னுடைய காலுக்கு தகுந்தாப்பில் அதோட சைஸ் வந்து அதிகரிச்சிருச்சு, நீங்களே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டுறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு, அவருக்கே ரொம்ப ஆச்சரியம்தான், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி பரவாயில்லம்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வாங்கிக்கிட்டாரு.
எப்பவும் போல் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு அவர் கடைக்கு போயிட்டார். இப்போ இவங்களுடைய மனைவி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர்கிட்ட ஒரு அதிசய செருப்பு இருக்குது, அந்த செருப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் என்னுடைய கால்லேயே பொருந்திருச்சு. அவங்க அவங்களுடைய காலோட அகலத்தை பொறுத்து அது வந்து தானாகவே அதோடைய அளவை வந்து அதிகரிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே பரவிடுச்சு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இவருடைய கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. வரவங்க எல்லாருமே அவங்களுடைய செருப்பை பழுது பார்க்குறதுக்கெல்லாம் வரலை, இந்த செருப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த சிகப்பு கலர் செருப்பு, இந்த செருப்பை பார்க்குறதுக்காகவே வராங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த செருப்பை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் வந்து ஐயா ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வாங்கி வாங்கி போட்டு பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா நாளடைவில் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவருக்கு ஒரு யோசனை தோணுது, சரி எல்லோரும் போட்டு பார்க்குறாங்க, போட்டு பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பணம் வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் யோசனை பண்ணபடியே ஒரு சின்னதாக ஒரு போர்டுமே வச்சுட்டாரு, யாரெல்லாம் வராங்களோ அவங்க இந்த செருப்பை போட்டு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 2 ரூபாய்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டாரு. இவராலே நம்ப முடியல, அங்கே வர மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரிசையில் நின்று அந்த செருப்பை போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே, ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு செருப்பு எல்லாருடைய கால்களுக்குமே பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா அந்த 1 வயசு குழந்தை அந்த செருப்பை போட்டால் கூட அந்த செருப்பு வந்து ரொம்ப சுலபமாக பொருந்திடுச்சு. அந்த செருப்பு யார் காலை வச்சாலுமே அவங்களுடைய கால்களுக்கு தகுந்தாப்புல அதோடைய அளவை அதிகரிச்சிக்குது, இல்லைன்னா சின்னதாக்கிடுது. அப்படியே ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு, புதுசாக வீடு கட்டிட்டாரு, அவருடைய கடையை வந்து மேலும் பிரம்மாண்டமாக பெரிய கடையாக கட்டிட்டாரு. அவருக்கு தேவையான செல்வங்கள் எல்லாமே அவருக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே அவர் மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா மற்றவங்களுடைய பொருள் இது, அந்த பொருளை எப்படியாவது அந்த சிறுமிகிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் அவரால் விடவே முடியலை. தினம் தினம் காத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆயிடுச்சுங்க, 30 வருடம் ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த சிறுமியை இவரால் பார்க்கவே முடியல. அந்த சிறுவி இந்நேரம் வளர்ந்து பெரிய பெண்மணியாக மாறியிருப்பாங்க, ஆனால் இவர் மனம் தளரவே இல்லை, இன்னுமே காத்துக்கிட்டே தான் இருக்கார், எப்படியாவது அந்த பொருளை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, தள்ளாடி தள்ளாடி தான் நடக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் நடக்கக்கூட முடியல, வீட்டில் படுத்து படுக்கை ஆகிட்டார். அந்த சமயத்தில் கூட இவர் மனசில் நம்ம சாகரத்துக்குள்ளேயாவது இந்த செருப்பை அதோடய உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் மறுபடியும் ஒரு அடர் மழை பெய்யுது. அந்த மழையில் இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு வெளியிலிருந்து ஒரு பெண்மணியோட குரல் கேட்குது, ஐயா இந்த மாதிரி நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு செருப்பு உங்ககிட்ட கொடுத்தேன் தைக்கிறதுக்காக, அதை தைச்சி வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு அப்போயே புரிஞ்சு போயிடுச்சு, அந்த சிறுமி தான் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப பதட்டத்தோடு எழுறாரு. எழுந்து அந்த பெண்மணியை உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாரு. அப்புறம் அந்த செருப்பை வந்து நல்லா தொடச்சி ரொம்ப சுத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த பெண்மணிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த செருப்பை கொடுத்துட்டு அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா இது வந்து சாதாரண செருப்பு மாதிரி எனக்கு தெரியல, இது ரொம்ப அதிசய செருப்பாக இருக்குது, இது யாருடைய கால்களுக்கு வேணாலும் பொருந்தது, இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இவ்வளோ சொத்துக்களை சம்பாரிச்சிருக்கேன், இந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்துக்களுமே அந்த பெண்மணிக்கிட்ட கொடுக்கறதுக்கு இவர் வந்து ஆசைப்பட்றாரு. ஆனால் அந்த பெண்மணி, ஐயா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த செருப்பை தைச்சதுக்கு எவ்வளோ கூலியாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவங்களுடைய பையிலிருந்து ஒரு சில நாணயங்களை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த செருப்பை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் மனசில் இருந்த ரொம்ப பெரிய ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த இரவு தான் இவருமே கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாரு. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாங்க. முதல் விஷயம் என்னென்னா, அவ்வளோ அடர் மலையில் கூட அந்த மனிதர் மனம் தளராமல் அவருடைய கடையை திறந்து வச்சுருந்தார், கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க அவங்களை செருப்பு தைக்கிறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். இரண்டாவது, மற்றவங்க பொருளை எப்படியாவது அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே அவர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா அந்த செருப்பு அப்போவே வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம், இல்லை அதை வந்து தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் 30 வருடங்களாகியுமே அந்த பொருளை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப அசுர வேகத்தில் இருக்கும், அந்த வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.